வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் குத்தாலம் சொன்னவார் அறிவார் கோவிலில் உள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனோட மற்றும் ஒரு கல்வெட்டை பார்க்க போகிறோம். போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு பார்த்தோம், இன்னைக்கு நாம் இன்னொரு கல்வெட்டை பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட கல்வெட்டுகள் அப்புறம் வந்து கோவில் சம்மந்தப்பட்ட வரலாறு இதை பற்றியான 6 காணொலிகளோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் தெளிவாக இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் முக்கியமான கல்வெட்டு இது, கொஞ்சம் பெரிய கல்வெட்டு, அதனால் எல்லாத்தையும் விடாமல் ஒன்று ஒன்றா பாருங்கள். நன்றி. இப்போ இந்த கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட வடக்கு புற சுவரில் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் 9 அச்சியாண்டு, அதாவது கிபி 1021 ஆண்டு கல்வெட்டு இங்கே காணப்படுது. இது பார்க்குறது வந்து வடக்கு புற சுவரில் இருக்குது, வடக்கு புற சுவரில். அது சுவர் எனக்கு சரியாக தெரியாதனால கீழே உள்ள அதிட்டானத்தை காட்டியிருக்கு. ஸ்வஸ்தி ஸ்ரீ முதல் மாப்பொரு தண்டார் கொண்ட அப்படிங்கிற வரிகள் வந்து மாமன்னர் ராஜேந்திர சோழனோட மெய்கீர்த்தி வரிகள். அதனுடைய காணொலிகளோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மொத்தம் 8 காணொலிகளோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மெய்கீர்த்தி வரிகளை வந்து திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுங்கிறது, லிங்க்கை மட்டும் கொடுத்துருக்கேன். சரி, கல்வெட்டு. கோப்பரகேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு 9 உயக்கொண்டார் வளநாட்டு பேராவூர் நாட்டு பிரம்மதேயம் கணக்கையூரான காமக்க சதுர்வேதி மங்களத்து சபையும் எங்களூர் அம்பலத்தை நிறைந்து கூட்டங்குறைவர கூடி இருந்து விற்று கொடுத்த நில விலையாவனம் இந்நாட்டு திருவழுந்தூர் நாட்டு வீங்குநீர் திருத்துருத்தி உடைய மகாதேவர்க்கு ஸ்ரீகாரியம் செய்கின்ற சண்டேஸ்வர தேவர்க்கு நாங்கள் விற்று கொடுத்த நிலமாவது. இதில் புதுசாக ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க, கணக்கையூர் அப்படிங்கிற ஊர் வந்து குத்தாலம் பக்கத்தில், நான் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேராவூருங்கிறது குத்தாலம் பக்கத்தில் உள்ள ஊர், பேராவூர் அது ஒரு காலத்தில் நாடாக இருந்திருக்கு. சரி, விளக்கம். கோப்பரகேசரி வர்மரான மாமன்னர் ராஜேந்திர சோழனின் 9 ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 1021 உயக்கொண்டார் வளநாட்டில், இந்த உயக்கொண்டார் வளநாடு இப்போ இருக்க இந்த கும்பகோணம் மயிலாடுதுறை பகுதியெலாம் உயக்கொண்டார் வளநாடு பகுதி, அதில் உள்ள பேராவூர் நாட்டின் குத்தாலம் அருகிலேயே பேராவூர்னு ஒரு ஊர் இருக்குது. பிரம்மதேயம் கணக்கையூருங்கிறது குத்தாலம் அருகே இருக்கிற ஒரு ஊர். இந்த கணக்கையூருக்கு இன்னொரு பேர் என்னென்னா காமக்க சதுவேதி மங்களம். அந்த ஊரோட சபையினர் இந்த கணக்கையூரில், இந்த கணக்கையூருங்கிற ஊரில் பொது மண்டபம், அதாவது பொது மண்டபம்னா அம்பலம்னு சொல்லுவாங்க, அந்த அம்பலத்தில் கூட்டம் குறைவில்லாமல் கூடியிருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. பேசி ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கி, ஒரு நிலத்தை என்ன பண்ணுறாங்க, விலைக்கு வாங்கி விற்று கொடுத்து ஆவணப்படுத்தியுள்ளனர். விற்று கொடுத்தனா என்ன, கோவிலுக்கு விற்று கொடுத்து ஆவணப்படுத்தியுள்ளனர். பண்ணிட்டு இந்த நிலதானத்தை திருவழுந்தூர் நாட்டு, அதாவது அப்போ இருக்க மயிலாடுதுறை பகுதி, வீங்குநீர் திருத்துருத்தி உடைய மகாதேவருக்கு, அதாவது குத்தாலம் கோவில் இறைவனை சொல்கிறாங்க, வீங்குநீர் திருத்துருத்தி உடைய மகாதேவர், ஸ்ரீகாரியம் செய்கின்ற, ஸ்ரீகாரியம் செய்கின்றனா கோவில் மடம் மேல் விசாரணை செய்வதற்கு. இப்போ கோவிலில் ஒரு மடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை மேல் விசாரணை செய்கிறதுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பார், அவர் தான் ஸ்ரீகாரியம் செய்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகாரியம், ஸ்ரீமுகம்னு கூட ஒரு இன்னொரு பதவி இருக்குது. அந்த இதை செய்யக்கூடிய சண்டேஸ்வர தேவருக்கு சபையினர் விற்று கொடுத்த நிலம், சபையினர் வந்து ஒரு நிலத்தை விட்டு கொடுக்குறாங்க. கல்வெட்டு. எங்கள் ஸ்ரீபதி வாய்க்கால் உமிகன் தேசாந்திர சபையும் நிலம் காளே காணியும் இந்நிலம் காளே காணிக்கு கீழ்பார்க்கெல்லை இவ்வாய்க்கால்கே மேற்கும் பாதிரி தோட்டத்துக்கு கிழக்கு கமுகத்தோட்ட பெருஞ்சாலை கமுகத்தோட்டத்துக்கு வடக்கும் தென்பார்க்கெல்லை அனந்த வாய்க்காலுக்கு வடக்கும் மேல்பார்க்கெல்லை வதிவல்லவரையர் மடத்துக்கு கிழக்கும் வடப்பார்க்கெல்லை மாடிலன் நாராயணன் தோட்டத்துக்கு தெற்கும் இவ்விசைந்த பெருநான்கெல்லையிலும் நடுவுட்பட்ட நிலம் காளே காணியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த ஸ்ரீவதி வாய்க்கால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அந்த இடத்தை குறிக்குது, புரியுதுங்களா? அதுமாதிரி தேசாந்திர சபையும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். விளக்கம். இவ்வூரின் ஸ்ரீவதி வாய்க்கால், அதாவது சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால், அதான் ஸ்ரீவதி வாய்க்கால். அதில் உமிகன் தேசாந்திர சபை, அது ஏதோ இன்னொரு ஊர் சபை போல், உமிகன் தேசாந்திர சபை, அந்த சபையினருக்குன்னு ஒரு நிலம் இருந்திருக்கு, அது கால்காணி. கால்காணின்னா அந்த 1/4, இந்த கால் பங்கு நிலத்திற்கு கிழக்கு எல்லையில் உள்ள, இந்த கால் பங்கு நிலம் இருக்கு பார்த்தா அதுக்கு கிழக்கு எல்லையில், இப்போ இந்த ஸ்ரீவதி வாய்க்கால்னு சொல்லும்ல அந்த வாய்க்காலுக்கு மேற்கு பக்கத்துலேயும் பாதிரி தோட்டத்துக்கு கிழக்கு பக்கத்துலேயும் கமுகத்தோட்ட, அது ஏதாவது தோட்டம், கமுகத்தோட்ட பெருஞ்சாலை, பெருஞ்சாலைனா ஹைவேஸ் ஒரு சாலை மாதிரி, கமுகத்தோட்டத்துக்கு வடக்கிலும் தெற்கு எல்லையில் அனந்த வாய்க்கால்னு ஒரு வாய்க்காலிப்பையும் இருக்குது, வடக்கு பக்கத்துலேயும் மேற்கு எல்லையில் உள்ள வதி, வதினா சாலை, வல்லவரையர் மடத்துக்கு கிழக்கில், வல்லவரையர்னா வந்தியத்தேவரை தான் குறிக்குதுன்னு நினைக்கிறேன், அவரோட பேர் போல், அந்த மடத்துக்கு கிழக்கிலும்
வடக்கு எல்லையில் உள்ள மாடிலன் நாராயணன் தோட்டத்துக்கு தெற்கிலும் ஆக நான்கு எல்லைக்கு நடுவுப்பட்ட நிலம் கால் பங்கு காணியும். அப்போ நான்கு எல்லைக்குள்ளேயே எத்தனை பங்கு வருது? கால் பங்கு காணி வருது, நிலம் வருது. இது வல்லது இன்னம் இத்தேவர்க்கே விற்று கொடுத்த நிலமாவது ஊரின் தென்னூர் அவனி நாராயண வாய்க்காலின் தென்கரை எங்கள் நிலம் தடி இரண்டினால் நிலம் அறை இந்நிலத்துக்கு கீழ்பார்க்கெல்லை பத்தாங்கண்ணாற்று வாய்க்காலுக்கு மேற்கும் தென்பார்க்கெல்லை முப்பிரால் அனந்த நாராயண கிரமவித்த நிலத்துக்கும் வங்கிப்புறத்து சகரப்போத்து சோமய கிரம வித்தன் பிராமண நிலத்துக்கு வடக்கும். அது ஆக்சுவலாக அப்படி தான் படிக்கணும், பிராமணன் தான். அதாவது வங்கிப்புறத்து சகரப்போத்து சோமய கிரம வித்தன் அப்படிங்கிற பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அஞ்சு கல்வெட்டில் வந்துட்டு, இந்த குத்தாலங்கோவில் அஞ்சு கல்வெட்டுலேயே இது வந்துடுச்சு முக்கியமான பேர் விளக்கம். இது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்ன அந்த கால்பங்கு நிலம் மட்டும் இல்லாமல் இக்கோவில் இறைவனுக்கு மேலும் விற்று கொடுத்த நிலமாவது இந்த கணக்கையூர் அப்படிங்கிற ஊருக்கு தெற்கு பக்கத்தில் உள்ள ஊர். அது என்ன ஊர்லாம் சொல்லலை, ஊரில் இருந்த அவனி நாராயண வாய்க்கால், அது ஏதோ ஒரு வாய்க்கால் இருந்திருக்கு. அந்த அவனி நாராயண வாய்க்காலின் தென்கரையில் தெற்கு கரையில் சபையினரின் நிலத்தை இரண்டு எருது பூட்டிய கலப்பையை கொண்டு, எருதை வச்சு தானே கலப்பையை பூட்டி உழுவாங்க, அதான் எங்கள் நிலம் தடி இரண்டினால் நிலம் வந்த எத்தனை நிலம் வருது, அரைக்காணி நிலம் வருது, அது ஆஃப். இந்நிலத்துக்கு கிழக்கு எல்லையில் உள்ள பத்தாங்கண்ணாற்று, கண்ணாற்றுனா பாசன வாய்க்கால், அந்த வாய்க்காலுக்கு மேற்கு பக்கத்திலையும் தெற்கு எல்லையில் உள்ள முப்பிரால் அனந்த நாராயண கிரமவித்தன் அப்படிங்கிற பார்ப்பனருடைய நிலத்துக்கும் வங்கிப்புறத்து சகரப்போத்து சோமய கிரமவித்தன் அப்படிங்கிற பார்ப்பனரின் நிலத்துக்கு வடக்கிலும், இதெல்லாம் அளவீடு, அதாவது எல்லைகள் கல்வெட்டு. மேல்பார்க்கெல்லை ஆசூரி ஸ்ரீ வாசுதேவ கிரமவித்தன் பிராமண நிலத்துக்கு கிழக்கும் வடப்பார்க்கெல்லை அனந்த நாராயண வாய்க்காலுக்கு தெற்கும் ஆக இவ்விசைத்த பெருநான்கெல்லையிலும் நடுவுட்பட்ட தடி இரண்டினால் நிலம் அறை இந்நிலம் இவ்விருசாய தடி முற்றினால் வந்த நிலம் முக்காலே காணி இந்நிலம் முக்காலே காணியும் மிகுதி குறைமை உள் அடங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடி, தடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவீடு தான், அதை போட்டு குழப்பிக்கலாம். விளக்கம். மேற்கு எல்லையில் ஆசூரி ஸ்ரீ வாசுதேவ கிரமவித்தன் அப்படிங்கிற இன்னொரு பார்ப்பனரின் நிலத்துக்கு கிழக்கிலும் வடக்கு எல்லையில் உள்ள அனந்த நாராயண வாய்க்காலுக்கு தெற்கிலும் ஆக இந்நான்கு எல்லையிலும் நடுவுட்பட்ட தடி இரண்டினால், மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு எருதுகள் பூட்டப்பட்ட ஏற்கலப்பை, அதுதான் தடி இரண்டுன்னு அர்த்தம், அதை கொண்டு அளக்கப்பட்ட நிலம் அரை காணி. அப்போ ஏற்கனவே எத்தனை சொன்னாங்க, கால் காணி, இப்போ அரை காணி. ஆக இந்த இரண்டு தடியை கொண்டு வந்த மொத்த நிலம் எவ்வளவு, அரை கூட்டல் கால் முக்கால், முக்கால்னா என்ன, 3/4. அப்போ முக்கால் காணி நிலமும் எந்தவித மிகுதி குறைவு இல்லாமல், அதாவது அதிகப்படியாகவும் போயிடக்கூடாது குறைவாகவும் வரக்கூடாது, அதான் மிகுதி குறைவு இல்லாமல் சரியாக அளந்து, அதான் மிகுதி குறைமை உள்ளடங்க, சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மிகுதி குறைமை உள்ளடங்க. அந்த காலத்தில் ரொம்ப தெளிவாக தான் கல்வெட்டு எழுதியிருக்காங்க. கல்வெட்டு, உன்னிலம் ஒளிவின்றி விற்று கொடுத்த இன்னம் இத்தேவர்க்கே விற்று கொடுத்த மனையாவது எங்களூர் மேலை தெருவில் மிச்சிறகில் சபையோமிதாய் கிடந்த மனை ஒன்றுக்கு கீழ்பார்க்கெல்லை மொகிலியன் சூயனின் உயக்ஷி வாகரனும் தம்பிமாரும் மனைக்கு வடக்கு மேல்பார்க்கெல்லை மனை அறுதிக்கு கிழக்கு. அதாவது இந்த உன்னிலம் அப்படிங்கிறது என்னென்னா சாப்பிடக்கூட அதிக பொருட்களை விளைவிக்கக்கூடிய நிலம்னு அர்த்தம், அதான் உன்னிலம்னு சொல்லப்படுது. வயல்வெளியை தான் கிட்டத்தட்ட உன்னிலம்னு சொல்கிறாங்க. விளக்கம். இந்நிலத்தில் உள்ள உன்னிலம், அதாவது இந்த முக்கால் காணி நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விளை நிலங்களும் கொஞ்சம் இருக்கும், அது எந்தவித பாதிப்புமின்றி அதாவது ஒளிவின்றி விற்று கொடுத்து இச்சபையினர் இக்கோவில் இறைவனுக்கு விற்று கொடுத்த வீட்டு மனையாவது, இது வரைக்கும் நிலம் கொடுத்தாங்க இப்போ ஒரு வீட்டு மனை கொடுக்குறாங்க, வீட்டு மனையாவது இதே கணக்கையருளில் மேற்கு தெருவில், மேற்கில் மேற்கு பக்கத்தில் ஒரு தெருவு வந்திருக்கு, அதில் மிச்சிறகில் சபையோருக்கு, ஏதோ அது ஏதோ சபை போல், அந்த சபையோருக்கு சொந்தமாய் உள்ள மனை, வீட்டு மனை ஒன்றுக்கு கிழக்கு எல்லையில் உள்ள மொகிலியன் சுயனன் உயக்ஷி வாகரன், இதெல்லாம் பிராமண பெயர், வடமொழி பெயர் கூட, அவரோட தம்பிமார் அவங்களோட மனைக்கு வடக்கு பக்கத்துலையும், இது வந்து எல்லை சொல்கிறாங்க, அந்த வீட்டு மனை எங்கே இருக்குங்கிற எல்லையை சொல்கிறாங்க.
மேற்கு எல்லையில் உள்ள மனை அறுதிக்கு கிழக்கிலும், அறுதினா கடைசி பகுதினத்தம் என்றுன்னு அர்த்தம். கல்வெட்டு, வடப்பார்க்கெல்லை கோமடத்து சத்திய கிரமவித்தன் மனைக்கு தெற்கும் ஆக இவ்விசைத்த பெருநான்கெல்லை உள் நடுவுட்பட்ட மனை ஒன்றுக்கே முக்கால் கோல் அகலங்கொண்டு மேற்கு நோக்கி மனை அறுதி அளவும் செல்ல வந்த மனை உள்ளதெலா முக்காலன் ஒன்றும் முற்சுட்டப்பட்ட நிலம் தடிமுற்றினால் வந்த நிலம் முக்காலை காணியும். இப்போ என்ன சொல்ல வராங்க, அந்த வீட்டு மனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டு மனைக்கு உள்ள அளவீடுகள் அது மட்டும் இல்லாமல் எல்லைகளையும் சொல்கிறாங்க. இது ரெண்டு சொன்னோம். இப்போ அடுத்து வடக்கு எல்லையில் உள்ள கோமடத்து, கோமடம்னா இந்த பசு சாலைகள் இருக்குல்ல, பசுவோட மடம், அந்த கோமடத்தில் நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர் பேர் சத்திய கிரமவித்தன். அவரோட வீட்டு மனைக்கு தெற்கு பக்கத்திலும் ஆக இவ்விசைத்தனா சம்மதித்து நான்கு எல்லையுள் நடுவுட்பட்ட வீட்டுமனை ஒன்று எப்படி அளக்குறாங்கன்னா, முக்கால் கோல் என்னும் அகலம் கொண்ட அளவீட்டை, கோல்னு ஒரு அளவீடு இருக்குது, அது என்னன்னு பின்னால் சொல்கிறேன், முக்கால் கோல் என்னும் அகலம் கொண்ட அளவீட்டை வைத்து மேற்கு நோக்கின இந்த வீட்டு மனையின், மேற்கு பக்கமாக நோக்கியிருக்க போல இந்த வீட்டு மனை, மேற்கு நோக்கின இந்த வீட்டு மனையின் கடைசி பகுதி அளவும், அதான் அந்த அறுதின்னு சொல்கிறாங்க, அறுதினா கடைசி பகுதி அளவும் முக்கால் பகுதியும், அந்த முக்கால் பகுதியை ஏற்காலை வைத்து அளந்த நிலம் எவ்வளவு, முக்கால் காணி நிலம். ஸோ விளை நிலமும் எவ்வளோ கொடுக்குறாங்க, முக்கால் காணி நிலம். வீட்டு மனையும் எவ்வளோ கொடுக்குறாங்க, முக்கால் காணி நிலம். ஸோ ரெண்டுமே முக்கால் காணி நிலம். இந்நிலம் முக்காலை காணியும் விற்று கொடுத்து கொண்ட விளைபொருள் காசு 75, இக்காசு 75 இச்சண்டேஸ்வர தேவர் பண்டாரத்து தேவ கன்மிகள் வாங்கி தந்து சபையோம் கொண்டு இந்நிலங்கள் இத்தேவர்க்கு சந்திராதித்தவர் இத்தேவர்க்கு விற்று கொடுத்து இந்நிலங்களுக்கு இறையும் எச்சோரும் மற்றும் ஊரீடு வரிப்பாடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஊரீடு வரிப்பாடு இது வந்து நிறைய கல்வெட்டில் வந்தது. ஆனால் இது ஒரு அர்த்தம் என்னன்னு தெரியாமலே நானும் சில இதில் கடந்து போயிருக்கேன். ஆனால் இது என்னென்னா, ஊர் சபைன்னு ஒரு வழங்குற ஒரு வரி போல. ஸோ இந்த முக்கால் காணி நிலத்தை விளைபொருளாக, விளைபொருள்னா என்ன, ஒரு காசு கொடுத்து வாங்கணும்ல, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விளைபொருளாக சபையினர் என்ன பண்ணுறாங்க, 75 காசுகளை இந்நிலத்தை விற்பதற்கு ஈடாக குத்தாலத்து இறைவன் சண்டேஸ்வர தேவர் பண்டாரத்து தேவகன்மிகளிடம், பண்டாரத்து தேவகன்மிகள்னா கருவூல பணியாளர்கள், கோவில் கருவூலர்கள் அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, இந்த சபையினர் கொடுத்துட்றாங்க, எவ்வளவு, 75 காசுகளை கொடுத்து சபையினர் இந்நிலங்கள் அனைத்திற்கும், இப்போ கொடுக்கப்பட்ட இந்த 75 முக்கால் காணி நிலம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 1.5 காணி நிலம் வருது, சபையினர் இந்நிலங்கள் அனைத்திற்கும் இக்கோவில் இறைவனுக்கு சூரிய சந்திரன் இருக்கும் வரை விற்று கொடுப்பதாகவும், அதாவது லாஸ்ட் கடைசி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாங்கிறது அர்த்தம் சொல்லிட்டு, இந்நிலங்களுக்கு வரும் இறை என்னென்ன வரி, எச்சோர்னா இந்த பகலில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு கொடுக்கப்படும் உணவுக்கு ஒரு வரி, அதெல்லாம் எச்சோர்னு சொல்லுவாங்க. அப்புறம் மற்றும் ஊரீடு வரிப்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா, ஊர் சபை நகரம் இதுக்குன்னு ஒரு வரி இருந்தது, தங்குறதுக்குன்னு ஒரு வரி, சரிங்களா. கல்வெட்டு, எப்பேற்பட்டதும் இந்நிலம் உழுத குடிகளே எப்பேற்பட்ட வெட்டி வேதினையும் காட்டப்பெறோதாமாகவும் இப்பரிசு இந்நிலங்களுக்கு சபையோமே இறை இருக்க தேவர் இறையிலேயே அமுது செய்ய பெறுவதாகவும் நிபந்தங்களுக்கு இக்காசு 75 இந்நிலத்துக்கு விளைபொருளுக்கும் இறையிலுக்குமாக கொண்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெட்டி வேதினை இது ரெண்டுமே உழவு சம்பந்தப்பட்ட வரிகள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இன்னொரு கல்வெட்டு இருக்குது, அது 2 ராஜேந்திரனோட கல்வெட்டு, அது நான் அப்புறம் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதில் இந்த வெட்டி வேதினை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு உழவு சம்மந்தப்பட்ட வரி, சரிங்களா. இப்போ விளக்கமாக, ஸோ இப்போ சொல்லப்பட்ட முன்னாடி சொல்லப்பட்ட வரி மற்றும் எப்பேற்பட்ட வரிகளும் எப்படிப்பட்ட வரிகளாக இருந்தாலும் இந்நிலத்தில் உழுத குடிகளான, உழுத குடினா உழவு மக்கள்னு அர்த்தம், அவங்களுக்குன்னு சில வரிகள் இருந்திருக்கு, அது என்னென்னா இந்த வெட்டி வேதனை இது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன், ஆகியவை உழவு மக்கள் கட்டாமல், அவங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதை என்ன பண்ணுறாங்க, சபையினரே கட்டிடுறாங்க, சபையினர் கட்டுவதாகவும் இந்த தானமான நிலங்களுக்கு சபையினர் வரி கட்டி, சபையினர் வரி கட்டி இக்கோவில் இறைவனுக்கு வரி இல்லாமல் அமுது செய்வதாகும். அதாவது இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தானம் கொடுக்கும் போது சபையினர் வரி கட்டிடுறாங்க, நாள்தோறும் அமுது செய்கிறாங்க பார்த்தியா, அந்த சாப்பாடு படையல் போடுறாங்க பார்த்தியா, அப்போ நீங்கள் வந்து வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் கான்செப்ட் சொல்லிவிட்டு, பிற தானங்களுக்கு
75 காசுகளை பயன்படுத்தலாம். ஸோ இந்த கருவூல பணியாளர்கள் என்ன பண்ணலாமா, அவங்களுக்கு வேறு என்னென்ன தேவைகள் ஏற்படுதோ, இந்த கோவில் பணிகளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் இந்த 75 காசுகளை பயன்படுத்தலாம். இந்நிலத்துக்கு உரிய உண்மை விலை இறையிலியும் கொண்டு, உண்மை விலைனா அந்த விளைபொருள் கல்வெட்டு, இறையிலியாக விற்று விலையாபணம் செய்து கொடுத்தோம். திருத்துருத்தி உடைய மகாதேவர்க்கு, ஸ்ரீகாரியன் ஜெய்கின்ற சண்டேஸ்வர தேவர்க்கு, கணக்கையூராகிய காமக்க மங்களத்து சபையும், சபையுள்ளும் மற்றும் நிலம் தடியும், இந்நிலம் சுட்டி ஊரீடு வரிப்பாடும், இறையும் மெச்சோரும் வெட்டி வேதினையும், காட்டினாரையும் காட்ட பணித்தாரையும் பணிக்கெட்டாரையும். இதில் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஊரீடு வரிப்பாடுங்கிறது பொதுவாக எல்லா கோவில் கல்வெட்டுகளுமே வருது. அது என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வரியாக இருந்திருக்கு. ஊர் சபைக்குன்னு ஒரு வரி கட்டுற மாதிரி இருந்திருக்கு. இப்பயும் அது நடைமுறையில் இருக்குது, ஆனால் அப்பயும் இருந்திருக்கு. விளக்கம், வரி இல்லாமல், வரி இல்லாமல்னா இறையிலி, இறையிலினாலே வரி இல்லாமல் அர்த்தம். திருத்துருத்தி உடைய மகாதேவருக்கு, ஸ்ரீகாரியன் ஜெய்கின்ற அதாவது மேல் விசாரணை அதிகாரி சண்டேஸ்வர தேவருக்கு விலையாவணம் செய்து கொடுத்துள்ளனர். விலையாவணம்னா என்ன, ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கி அதை விற்று கொடுத்து ஆவணப்படுத்தியிருக்காங்களா, அதான் விலையாவணம் செய்து கொடுத்துள்ளனர். கணக்கையூராகிய காமக்க மங்களத்து சபையினர். இது கல்வெட்டு ஓரளவு முடிஞ்சிருச்சு. இப்போ சபை மற்றும் நிலத்தை ஏற்கால் வைத்து அளந்து, ஏற்கால்னா அந்த தடி, அதை வைத்து அளந்து இந்நிலத்திற்கு வரும் ஊரீடு வரிப்பாடும், அதாவது ஊர் சபை நகரம் இது சம்பந்தப்பட்ட வரிகள், அப்புறம் இறைனா வரி, எச்சோறு வெட்டி வேதினை ஆகிய வரிகள் விதிப்பவர்கள், விதிப்பவர்கள்னால் இந்த வரியை வந்து கொடுக்க வேணான்னு சொல்கிறது யார், சபையினர். ஆனால் இந்த வரி விதிக்கிறதுன்னு ஒரு அதிகாரிகள் இருப்பாங்களா, அவங்கள தான் இது காட்டினாரையும் காட்ட பணித்தாரையும். காட்ட பணித்தாரனா என்ன, ஆணை வழங்குபவர், ஆணை வழங்குபவரை தான் காட்ட பணித்தாரையும்னு குறிப்பிடுறாங்க. பணிக்கெட்டாரையும், பணிக்கெட்டாரையும்னா என்ன, அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரி. ஸோ இப்படி மூணு டிவிஷனாக அதை பிரிக்கிறாங்க. ஸோ முதல்ல வரி விதிக்கிறவங்க, அப்புறம் அதை ஆணையை வழங்குறவங்க, அப்புறம் அதை செயல்படுத்துகிற அதிகாரிகள். ஸோ இது இது வந்து எதுக்குன்னா, அந்த ப்ராசஸிங் கரெக்டாக போகிறதுக்காக இப்படி சொல்கிறாங்க. கல்வெட்டு, இந்த காங்கிறது முடிவு பெறாத வார்த்தை, அதனால் அது மட்டும் தான் போட்டிருக்கேன். விண்ணகர் கோவில் தேவ கன்மிகளும் ஸ்ரீ மாகேஸ்வரம் கொண்டும் கலத்து தாம் வேண்டு நிபந்த பெறுவதாகவும் மன்றியும், இந்நிலங்கள் இத்தேவர் இறையிலி அமுது செய்ய வேண்டுவோமாய் இறையிறுத்து கொடுக்க கடவோமாகவும், இந்நிலங்கள் பாயும் வண்ணமே பாயவும் வாரவும் பெறுவதாகவும். அதாவது இதில் வந்து இந்த விண்ணகர் அப்படிங்கிறது வந்து பெருமாள் கோவிலை குறிக்கும், மாகேஸ்வரர்கள் அப்படிங்கிறது சிவன் கோவிலை குறிக்கும். ஸோ ஊர் பக்கத்துலேயே நிறைய பெருமாள் கோவில்களும் இருந்திருக்குங்கிறது அர்த்தம். அப்போ விண்ணகர் கோவில், பெருமாள் கோவில் தேவகன்மைகள் அதாவது பணியாளர்கள், ஸ்ரீ மாகேஸ்வரர்கள் சிவகோவில் பணியாளர்கள் என அனைவரும் இந்நிலங்களை கொண்டு தாம் வேண்டும் தானம் பெற்றுக்கொள்ளலாம் எனவும். ஸோ இப்போ இந்த நிலங்களை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அந்த கோவில்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அது மட்டுமின்றி இந்நிலங்களை இக்கோவில் இறைவனுக்கு இறையிலி அதாவது வரி இல்லாமல் அமுது செய்ய வேண்டுவதாக சபையினர் கொடுப்பதாகவும், அதாவது அந்த படைகள் போடுறதுக்கு கடவுளுக்கு படைக்கிறதுக்கு எந்த வரியை நீங்கள் கட்ட வேணாலும் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்நிலங்களில் இப்போ இந்த முக்கால் காணி நிலம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் தண்ணீர் பாயும் வண்ணமே பாயவும் வாரவும் சபையினர் உரிமை வழங்குவதாகவும். அதில் என்ன சொல்கிறாங்க, மடையிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாமா, பாய்ச்சிக்கலாம், எங்கே அந்த முக்கால் காணி நிலத்தில் பாய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை என்ன பண்ணுறாங்க, வழங்குறாங்க. யாருக்கு, இந்த குத்தாலத்து கோவில் இறைவனுடைய தேவகன்மி பணியாளர்களுக்கு. புரியுதுங்களா, அவங்க தான் இதை செய்ய போகிறவங்க, அதுக்காக இதை சொல்கிறேன். இப்போ கல்வெட்டோட இறுதி பகுதி, ஆக இப்பரிசு சபையுள் இருங்கண்டி விஷ்ணு தத்த கிரமவித்தரும், இப்படி தான் கல்வெட்டில் இருக்குது, விஷ்ணு கிரத்த தத்த கிரமவித்தரும், குரவசரி மாகாளி கிரமவித்தனும், விருச்சாதுர் ஆச்சப்பிடார கிரமவித்தரும், இருங்கண்டி நெத்த கிரமவித்த இவ்வூர் வெண்ணெய் நாகவனும், விருச்சாதூர் ஸ்ரீ கண்டராவனும், ஸ்ரீ காரியம் செய்வார் வங்கிபுரத்து கரப்போத்த சோமய கிரமவித்தன், இவர் தான் இந்த காரியம் செய்வார். புரியுதுங்களா, இந்த வங்கிபுரத்துன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க, அவர் தான் இந்த காரி ஸ்ரீகாரியம் செய்கிறவர். ஸோ ஆக இந்த நிலதானத்தை தந்த சபையினரில் உள்ள நபர்கள் யார் யாரும் பாருங்க, இருங்கண்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த விஷ்ணு தத்த கிரமவித்தன், குரவச்சேரி ஊரை சேர்ந்த மாகாளி கிரமவித்தன், விருச்சாதூர் இது எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரில, ஆச்சப்பிடார கிரமவித்தன், இருங்கண்டி அப்படிங்கிற ஊரில் சேர்ந்த நெத்த கிரமவித்தன், அது மட்டும் இல்லாமல் இந்த கணக்கையூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த வெண்ணெய் நாகவன்
அப்புறம் விருச்சாதூர், இதெல்லாம் பக்கத்திலே உள்ள ஊர் போல் அதனால அதை கொடுத்துருக்காங்க. விருச்சாதூர் ஸ்ரீ கண்டராமன், அப்புறம் ஸ்ரீ காரியம் செய்வார், அதாவது கோவில் மடம் மேல் விசாரணை செய்யும் அதிகாரி, அவர் தான் காரியம் செய்வார்னு சொல்லுவாங்க. அவர் யார், வங்கிபுரத்து கரப்போத்த சோமய கிரமவித்தன். எல்லாருமே பார்ப்பனர்கள், பிராமணர்கள், கல்வெட்டு. ஆக இவ்வனைவரும் பனிப்பணியால் பணிக்கட்டு இப்பிரமாணம் இப்பரிசு திருத்துருத்தி உடைய மகாதேவர் கோயிலில் கல்லில் வெட்டி கொள்ள பெறுவாராக கடவதாக சொல்லி எழுதிய பத்தன் வெண்காடன் நாற்பத்தென்மன் இவை என்னெழுத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இதில் பனிப்பணியால் பனிக்கட்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த பொதுவாக வந்து கோவிலில் நம்ம பார்க்குற இந்த கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா கல்லில் வெட்டி கொள்ளப்பெறுவராக அப்படின்னு இங்கே வெறுமா சொல்லியிருக்காங்க. ஆனால் சில கல்வெட்டில் செம்பிலும் கல்லிலும் வெட்டி கொள்வதாகன்னு சொல்லுவாங்க. சரி, ஆக சபையினர் அனைவரும் உத்தரவிட்ட, இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பேர், அவங்க எல்லாரும் உத்தரவிட்ட ஆணையை அதை படிப்பணியால் இப்பிரமாண பரிசை, இப்போ இந்த நிலதானம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பரிசை திருத்துருத்தி உடைய மகாதேவர் கோவிலில், அதாவது குத்தாலத்து இறைவன் கோவிலில் கல்லில் வெட்டி கொள்வதாக, அதை தான் இப்போ நம்ம கல்வெட்டாக பார்க்குறோம், கல்லில் வெட்டி கொள்வதாக சொல்லி இவ்வானையை கல்வெட்டில் எழுதியவர் யாரு, பத்தன் வெண்காடன் நாற்பத்தென்மனின் கையெழுத்து. ஸோ பத்தன் வெண்காடன் நாற்பத்தென்மனின் கையெழுத்து கல்வெட்டு. இப்படி அறிவேன் வாந்தூர் ஸ்ரீ கண்டராவணன், இப்படி அறிவேன் ஓதிமுக்கில் ஸ்ரீ கேசவரானன், இப்படி அறிவேன் இவ்வூர் வைகாசனன் கௌதமன் சங்கர நாராயணன் திருவோணத்தியனன், இப்படி அறிவேன் குரவசிறி குமரக்காளி ராவணன், இப்படி அறிவேன் இருங்கண்டி கேசவனன், இப்படி அறிவேன் வைகாசனன் சோமாசி நாராயணன் திருவேங்கடனான இவை எண்ணெழுத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே அந்த கல்வெட்டுல உள்ள இந்த பிற பகுதிகள். இப்போ இந்த வாந்தூர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைகாசனங்கிறது வந்து துறவரப்பணி, துறவு பணியை செய்கிறவங்க, வைகாசன்னா துறவு பணி. விளக்கம், இப்படி அறிவேன் வாந்தூர், வாந்தூர்ங்கிறத ஊர் போல் ஸ்ரீ கண்டராமனன் அவரோட கையெழுத்து, ஓதிமுக்கில் ஸ்ரீ கேசவனானன் அவரோட கையெழுத்து, அப்புறம் வைகாசனன், வைகாசனன் அந்த துறவரப்பணி, கௌதமன் சங்கர நாராயணன் திருவோணத்தியன் அவரோட கையெழுத்து, இப்படி அறிவேன் குரவச்சரி குமரகாளி ராவணன் அவரோட கையெழுத்து, அதே மாதிரி இப்படி அறிவேன் இருங்கண்டி கேசவனன் அவரோட கையெழுத்து, அப்புறம் இப்படி அறிவேன் வைகாசரன், அதாவது அந்த துறவர பணியை செய்யக்கூடிய இன்னொருத்தர், அவர் பேர் சோமாசி நாராயணன் திருவேங்கடன் அவருடைய கையெழுத்து. இதோடு இந்த கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கல்வெட்டுலேயும் தெரிய வர்றது எல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லாம் தாண்டி அப்போவே நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மன்னர்கள் கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கல்வெட்டுகள். அதனால தான் இந்த கல்வெட்டுகளை நான் பதிவிட்டுறேன். ஸோ அடுத்த பதிவில் இந்த கோவிலில் உள்ள மாமனர் இரண்டாம் ராஜேந்திரனோட கல்வெட்டு, அதாவது ராஜேந்திர சோழனுடைய மகனுடைய கல்வெட்டை அடுத்த பதிவில் பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை சொல்லுது. மாமன்னர் ராஜேந்திர சோழன் புகழ் ஓங்குக, ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு தகவலை சொல்லியிருக்கேன். உங்களோட ஆதரவு ரொம்ப தேவைப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.